Hello students, in the video, 12th chemistry unit 8, ionic equilibrium, buffer action. We will talk about buffer solution. Now, we will take a weak acid and salt. For example, acetic acid and sodium acetate. In the solution, the pH is 6.5. That is a weak base and salt. For example, ammonium hydroxide. Ammonium chloride எடுத்துக்கறோம் இதுடைய pH வந்து 8.5 இருக்குனு வெச்சுக்கோங்களே இப்போ இந்த solutionல வந்து நான் வந்து base வந்து add பண்றேன் OH- ions வந்து add பண்றேன் அப்ப என்ன நடக்கணும் pH value வந்து அதிகமாகணும் ஏனா base add பண்ணிருக்கறேன் இல்லையா base அப்படினா வந்து pH வந்து 7 க்கு மேல இருக்கணும் so pH value வந்து increase ஆகணும் ஆனா நான் base add பண்ண பின்னாடி இதுடைய pH measure பண்ணி பாக்கும்போது அதே 6.5 தான் இருக்கு pH ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதே மாதிரி இதல வந்து H+ ions வந்து ஆட் பண்றேன் ஆட் பண்ண பின்னாடி pH வந்து பாக்கும்போது அதே 8.5 தான் இருக்கு एक्चुअली pH வந்து இங்க குறஞ்சிருக்கும் சோ ஒரு சொல்யூஷன்ல கொஞ்சமா ஒரு ஆல்கலியோ இல்ல ஒரு ஆசிட்டியோ ஆட் பண்ணும்போது அதுடைய pH மாறாம இருந்துச்சு அப்படினா அதுதான் வந்து பஃபர் சொல்யூஷன் சொல்வாங்க வீக் ஆசிட் அதோட salt எடுத்துட்டோம் அப்படினா இது வந்து அசிடிக் buffer solution weak base adode salt irunduchu appadina aduk peru basic buffer solution seringla seri appadi enna da inga reaction nadakkudhu enna kaaranathukaga idudaiya pH values vandu maarama irukku abingiradha patti paapom for example ku acetic acid um sodium acetate irukkakoodiya solution eduthukrom idu or buffer solution illaya ippo idhula enna maariyana reaction nadakkudhu nu paakanum First one is acetic acid. This is the same thing. Now, CH3 COOH in aqueous state. This is a weak acid. So, this is the equilibrium. This is the CH3 COO minus. That is already tannir kliya h2o or kliya so in the h plus ondu in the h2o kuda sendu h3o plus a maaridum h3o plus a maarirukum seringla in the sodium acetate idu vandu or strong electrolyte so complete a dissociate aidum equilibrium la kedaiyadu idu epdi priyum ch3 coo minus adhe mari na plus So, on the buffer solution, in the marada irukum. So, idu rendu mix panna pinadi enna irukum in the acetic acid vandu konjam irukum in the acetate irukum adhe maadhiri hydronium ions irukum Na plus irukum. So, idu da irukum idu complete dissociate aayirukum. So, idu irukadhu idu idella da irukum. Ippo in the solution la vandu na enna add pandren appadina H plus vandu add pandren. Enadhu H plus. So, idukulla vandu H plus vandu add aagudhu. சரியா இப்போ இந்த H+ இதல ஆட் ஆகும்போது அந்த H+ உடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கணும் அதன் மூலமா pH value குறஞ்சிருக்கும் ஆனா அதுக்கு பதிலா pH value மாறாம இருக்கு அப்போ நாம இதல போட்ட H+ வந்து எங்க போச்சுன்னு பார்க்கணும் இல்லையா இந்த H+ என்ன பண்ணிருக்கோம் அப்படினா இப்போ நம்ம H+ வந்து போட்டோம் இல்லையா அது என்ன இருக்குனா இந்த கான்ஜுகேட் பேஸ் இருக்கு இல்லையா கான்ஜுகேட் பேஸ் அப்படிங்கிறது ஆசிட்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு அது தான் வந்து கான்ஜுகேட் பேஸ் னு சொல்வாங்க இந்த கான்ஜுகேட் பேஸ் கூட போய் ரியாக்ட் ஆயிடும் நம்ம போட்ட எல்லா H+ உம் இந்த அசிட்டேட் அயன் கூட போய் ரியாக்ட் ஆகுது அப்ப என்ன கிடைக்கும் CH3 COO- அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் CH3 COOH சோ நாம போட்ட அத்தனை H+ உம் அசிட்டிக் ஆசிட்டா மாறிடுச்சு அப்படினா இதல H+ அயன்ஸே கிடையாது அப்ப pH மாற வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுது இல்லையா சோ இந்த மாதிரி தான் வந்து ஆசிட் ஆட் பண்ணும்போது நடக்குது இப்போ அதே மாதிரி இதல வந்து OH- வந்து ஆட் பண்றோம் அப்ப என்ன நடக்கும்னா இந்த OH- வந்து இந்த H3O+ கூட போய் ரியாக்ட் ஆயிடும் இது வந்து H+ க்கு இப்போ நம்ம OH- அயன்ஸ் வந்து போறோம் அதாவது பேஸ் வந்து ஆட் பண்றோம் அந்த பேஸ் ஃபுல்லா போய் H3O+ அயன்ஸ் இருக்குலையா அது கூட ரியாக்ட் ஆகி எல்லாமே H2O-ஆ போய்டும் liquid ஆசிட்க்கு பொறுத்தவரைக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் இருக்கு பேஸ் பொறுத்தவரைக்கும் ரெண்டு ரியாக்ஷன் இருக்கும் இது வந்து H2O மாறுது இல்லையா இந்த H2 என்ன பண்ணும் அப்படினா அசிட்டிக் ஆசிட் இருக்குலையா அது கூட போய் ரியாக்ட் ஆகும் CH3
COOH. இது கூட போய் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், CH3COO- ஆகும், H3O+ ஆகும் கிடைக்கும், அக்வஸ் சொல்யூஷன். ஸோ இது வந்து ஈக்குவேட் பண்ணும்போது இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து ஓஹெச் ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓஹெச் மைனஸ் ப்ளஸ் சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் கிவ்ஸ் சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸ் ஆகும், ஹெச் டூ ஓவாகவும் பிரிஞ்சிடுது. ஸோ நம்ம போட்ட ஓஹெச் மைனஸ் வந்து வாட்டர் மாலிகுலாக மாறுது. இந்த வாட்டர் மாலிகுல் மறுபடியும் போயிட்டு அசிட்டிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி அசிட்டேட்டாகவும் ஹைட்ரோனியமாகவும் மாறிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஓஹெச் மைனஸ் அயான்ஸே கிடையாது, அப்போ பிஹெச் அளவும் மாறாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடக்கூடிய ஹெச் ப்ளஸும் ஓஹெச் மைனஸும் இந்த காஞ்சுகேட் பேஸாலையும் அதே மாதிரி இந்த ஹைட்ரோனியம் அயனாலையும் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதனால தான் பிஹெச் அளவு வந்து மாறுறது கிடையாது. இதுதான் வந்து பஃபர் ஆக்ஷன் சொல்லுவாங்க.